இந்த மக்களுடைய வாழ்க்கை நான் இப்பொழுதும் கரத்தில் ஒப்படைக்கிறேன்.
இந்த நபருடைய கரத்து வைத்திருக்கிற தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் வந்து குடிக்கும் பொழுது இவர் சரீரபூர்வமாக மட்டுமல்ல ஆவிக்குரிய விதத்தில் புதிய யோசனைகள் பலனை பெறுகிறவராய் இருப்பார். இவருடைய வாழ்க்கை உன் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டதாய். இவருடைய செயல்கள், இவர் வேலை, வியாபாரங்கள், எந்த காரியங்களை இந்த நாள் செய்யும்படி முன்னோக்கி செல்கிறாரோ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமானதை பார்க்கும்படி இவருடைய வாழ்க்கையை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலே ஆமென். இப்பொழுதே இந்த தண்ணீரிலிருந்து நீங்க குடிக்கலாம். நீங்க இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கும் பொழுது தேவனுடைய பலத்திலிருந்து குடிக்கிறதா இருக்கும். உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் கைப்பற்றும்படி முன்னோக்கி செல்லுங்கள். உங்களுடைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். மேலும் நீங்க இந்த செய்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது நம்புறீங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுடைய தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா இதில் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாகும். முன்னோக்கி செல்வோம். இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் இந்த விழித்தறிய அந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை சென்று வாருங்கள் மக்களே. இரு எண்ணத்தால் நான் பிரிந்தில்லை, நான் நம்புகின்றவர் மறவில்லை என்றறிவேன். எலியா போல் கர்மேல் மலை மேல் வைப்பேன் சவால், மெய் தேவன் அக்கினியால் பதில் தருவார் அறிவேன். எலியாவை போல் நான் பீடத்தை சரியாக்குவேன், தேவனுக்கு செய்வேன் எந்த தியாகத்தை. எலியாவை போல் தேவனை அழைப்பேன், கர்மேல் மலைமேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பிடமேல் வைப்பேன், தேவன் மாறவில்லை என்று அறியப்படுமே. எலியாவை போல் நான் தேவனை அழைப்பேன், கர்மேல் மலைமேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பிடமேல் வைப்பேன், தேவன் மாறவில்லை என்று அறியப்படுமே. அந்நாட்கள் போல என்றுமே மாறதேவனே அவர், அவர் அன்று செய்த யாவும் இன்றும் எனக்காய் செய்ய கூடுமே. எலியாவை போல் நான் பீடத்தை சரியாக்குவேன், தேவனுக்கு செய்வேன் எந்த நன்மை தியாகத்தை. எலியாவை போல் நான் தேவனை அழைப்பேன், கர்மேல் மலைமேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பிடமேல் வைப்பேன், தேவன் மாறவில்லை என்று அறியப்படுமே. எலியாவை போல் தேவனை அழைப்பேன், கர்மேல் மலைமேல் தேவ அக்கினி வருமே. என் தியாகத்தை நான் பிடமேல் வைப்பேன், தேவன் மாறவில்லை என்று அறியப்படுவேன்.